எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது. நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா. அப்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெக்ஸ்டர் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பாருங்க அப்படின்னா, டெக்ஸ்டர் வந்து எப்படி ரெடி பண்றது, ஜிஐஎம்க்கு ரெடி பண்ண சொல்லி கொடுத்தேன். இதை என்ன கொடுக்க போறேன்னா, இதுலயே வந்து இன்டர்னலா டெக்ஸ்டர் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்டர் வந்து நீங்களே இதுல பெயிண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வழி அந்த இது கொடுக்கறது எப்படி எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து டெக்ஸ்டர் பெயிண்ட் ஒரு டேப் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு மாடல் ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன் இதுல, இந்த மாடலை பாருங்க. ஆக்சுவலா வந்து சூப்பர் மாரியோ மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு அனிமேஷன் வீடியோ. அதுக்காக நான் வந்து இதே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் அந்த கேரக்டர் வந்து நான் பவுசர் கேரக்டர் மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நீங்க பட் நீங்க போறதுக்கு முன்னாடி, டெக்ஸ்டர் பெயிண்ட் போறதுக்கு முன்னாடி மெட்டீரியல் வந்துட்டு ஒரு புது மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருங்க. அதுல கொடுத்துட்டு அது பக்கத்துல வந்து ஒரு இமேஜ் இமேஜ் டெக்ஸ்டர் இமேஜ் டெக்ஸ்டர் நீங்க அதை கொடுத்துருங்க. அதோட பேஸ் கலர் இருக்கலாம், ஏதாவது ஒரு பேஸ் கலர். உதாரணம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு, கரெக்டா? ஸோ அந்த மஞ்சள் கலரை வந்து நீங்க அதுல இமேஜ்ல நமக்கு கொடுத்துடலாம். இதை வந்து நான் வந்து 2048 வச்சுக்கேன். கலர் வந்து இந்த கலர் தானே? ஓகே, இந்த கலர் தான் வேணும். இந்த கலர்ல வந்து நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பியூர் மஞ்சள் கலர் இருக்கு, கரெக்டா? இதுக்கு நாங்க வந்து டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணணும். என்ன கலர் வேணுமோ நீங்க வட்டமா தெரியுது பாருங்க, அதுதான் பிரஷ். ஓகேங்களா, இந்த வட்டமா தெரியுதுக்கு பேரு பிரஷ். வட்டமா தெரியுதுக்கு பேரு பிரஷ். இது வரைக்கும் நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரேடியஸ், ரேடியஸ்னா என்னன்னா, இந்த பிரஷோட சைஸை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த்னா என்னன்னா, நீங்க ஒன் வச்சீங்கன்னா பெயிண்ட் நல்லா கலர் நல்லா தெரியும். பட் நீங்க ரொம்ப குறைச்சிட்டீங்கன்னா பெயிண்ட் வந்து அவ்வளவா தெரியாது. அதோட பெயிண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அது வரும். அட்வான்ஸ் கலர் பேலட்டு அப்படின்னா நிறைய இருக்கு. இல்ல அட்வான்ஸ்ல டெக்ஸ்டர் ஒன்று இருக்கும், டெக்ஸ்டர்ல போய் நீங்க ஒரு இமேஜ் கூட நீங்க பெயிண்டா நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த டியூட்டோரியல்ல. ஓகே, இப்போ ஆனா கண்டிப்பா என்னன்னா, ஒரு இமேஜ் வந்து இங்க இருக்கணும். அது வந்து நான் இப்போ எக்ஸ்ட்ரா இமேஜ் இல்லாம நான் இன்டர்னல் உள்ள இமேஜ் போடுறேன். எக்ஸ்ட்ரா இமேஜை நீங்க வந்து இதுல எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுல எந்தெந்த பாகம் எந்தெந்த இருக்குங்கிறது வந்து நீங்க யூவில வந்து நீங்க பாத்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த பாகம் என்னது, இந்தியனோட அந்த பவுசரோட வாய் வாய் பகுதி, கரெக்டா? இது வாய் பகுதி, அப்புறம் இதுவும் வாய் பகுதி, இது மேல் மேல் முதல். ஓகே, இது வந்து பவுசரோட வாய் பகுதி. இந்த இடத்துக்கு நம்ம வந்து என்ன கலர் கொடுக்கலாம்னா, இந்த கலர் வரணும், இந்த கலர் வரணும். இப்போ நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, டைரக்டா இங்க வச்சுக்கிட்டு வரும். டெக்ஸ்டர் பெயிண்டிங்ல கலர் வந்து நம்ம சிமெட்ரிசிட்டி பண்றது, இந்த பக்கம் என்ன இருக்கோ அதையும் அந்த பக்கம் வர்ற மாதிரி நாம செய்யலாம். அதே மாதிரி நீங்க இங்கேயும் இதே கலர் நீங்க இங்கேயும் கொடுக்கலாம் பாத்தீங்களா. இங்க போய் இந்த கலர் கொடுத்தாலும் அங்க வந்து அது வரும். அப்படி பெயிண்ட் பண்ணலாம். இப்படி இல்ல, அந்த டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்றதுக்கு இந்த டிஜிட்டல் டேப்லெட் இருக்குல்ல, டிஜிட்டல் பேடு, டிராயிங் பேடு, அது வந்து யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ண ஆச்சுங்களா, நமக்கு ப்ராப்பரா வரும், நமக்கு இது ப்ராப்பரா பண்ணலாம். பட் நம்ம இதுல வந்து இதுலயும் பண்ணலாம், பட் இதுல அந்த அளவுக்கு பண்றது வந்து கஷ்டம். அதே மாதிரி இதுலயும் வந்து நமக்கு இந்த கலர் வரும். இது இப்படி அடிக்க கஷ்டமா இருக்கு. நீங்க இப்படி ஃபுல்லா போட்டுட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபில் இதுல வாங்க, இதுல வந்துட்டு இதுல வந்தீங்கன்னா சொல்லி நீங்க கலரை மறுபடியும் செலக்ட் பண்ண வேண்டிய வரும். கலரை செலக்ட் பண்ண ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் இதுல வந்துட்டு இதை கிளிக் பண்ணி அந்த கலர் செலக்ட் ஆயிரும்.
இந்த ஃபில் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதை உள்ள ஃபில் ஆகிடும். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா அதுல வந்து நீங்க இந்த எட்ஜஸ் மட்டும் இப்படி இப்படி கொடுத்துக்க வேண்டிய வரும். இது கலர் ஃபில்லிங். ஓகே இப்ப பாருங்க என்னோட பவுசரோட வாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல ரெஃபரன்ஸ் வேணாம இதுல பார்த்து பார்த்து கூட பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் சேவ் கேட்டா நீங்க உள்ள சேவ் பண்ணி ஆகணும். பவுசர் அண்டர்ஸ்கோர் ஃபியூஸ் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இப்போ மற்ற பாகங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கொம்பு எங்க இருக்குன்னு பார்ப்போமா. ஓகே ரெண்டு கொம்பு நான் இந்த பக்கம் வச்சிருக்கேன். இப்போ கொம்பு அதுல என்ன கலர்ல இருக்கு? கொம்பும் அதே கலர்ல தான் இருக்கு. டெக்ஸ்சர் பெயிண்ட் வாங்க கொம்பு பக்கத்துல வந்துட்டு இப்படி கொடுங்க. இங்கேயும் கொடுத்துக்கலாம், இங்கேயும் இப்படி கலர் கொடுக்கலாம். பட் இங்க கொடுக்கற ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா அது ஒர்க் பண்றதை பொறுத்து அது என்னன்னா இப்ப நீங்க இந்த பக்கம் கொடுக்கும் பெயிண்ட் பட்டுன்னா இங்க நீங்க வேற கலர் கொடுக்கணும், ஆனா இங்க வந்து இந்த கலர் பட்டுரும். அது தப்பான இது. அதனால வந்து நான் மோஸ்ட்லி வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சில சமயங்கள்ல வந்து எனக்கு தேவைப்படுறப்போ நான் வந்து அந்த பக்கம் கலர் கொடுப்பேன். பட் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கேயே இப்படி கொடுத்துருவேன். ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இமேஜ் சேவ் பண்ணிருங்க. ஓகேங்களா சேவ் பண்ணிருங்க. அப்படின்னா உங்களோட இது இருக்கும், நீங்க பண்ணக்கூடிய ஒர்க் வந்து அதுல இருக்கும். ஓகே இப்போ இதுல இன்னொன்னு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் அதே கலர் வேற எங்க வரும்னு பாக்கணும். ஒரே இடம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மற்ற கலர் நீங்க அப்படியே ஷிஃப்ட் ஆயிக்கலாம். இப்ப இதே கலர் வந்து மூக்கு பகுதியில வருது, கொம்புல வருது, அப்புறம் அந்த வயிற்று பகுதியில வருது, கரெக்டா? சோ அந்த வயிற்று பகுதியிலயும் வந்து நீங்க இந்த கலரை கொடுக்கலாம். அப்படி இதுல வயிறு பகுதி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கேன். ஓகே இப்போ நமக்கு வந்து வயிற்று பகுதியிலே வந்து ஓகே இப்போ அந்த பக்கம் வயிற்று பகுதியில பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அது எப்படி பண்ணணும்? ஜஸ்ட் முடிஞ்சா மட்டும் பத்தாது. நீங்க அந்த பக்கத்துல வந்து அடிஷனல் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். அந்த அடிஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஒன்ஸ் எல்லா பெயிண்டிங்கும் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொடுப்போம். அது எப்படி பண்ண நான் சொல்லி தரேன். ஓகே நெக்ஸ்ட் இந்த கும்பு கும்பா இருக்கு பாத்தீங்களா, முள்ளு முள்ளாட்டு, அந்த முள்ளு முள்ளு தான் வந்து இங்க வச்சிருக்கேன். அந்த முள்ளுக்கும் வந்து நம்ம அதே கலர் தான் வரணும். அதுக்கும் அப்படியே கொடுத்துடணும். இப்போ நீங்க வந்து டைரக்டா நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க இப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் இதோட ஆக்சுவல் இது வந்து இந்த பக்கம் வரும். மிரர் இந்த எக்ஸோ இதோட எக்ஸ் மட்டும் சரி இந்த பக்கம் வரும். ஏன்னா இது வந்து நான் மிரர் மிரர் மாடிஃபை எனேபிள் பண்ணி பண்ணல, இதை நான் ரேண்டமா வச்சிருக்கேன். ஸோ இந்த பகுதியில வந்து நம்ம இதை இங்க கொடுக்கறது தான் பெட்டர். நீங்க இந்த பகுதியில நீங்க எக்ஸ் இங்க கொடுத்தீங்கன்னா அது இங்க வரும். இங்க இதே மாதிரி முள்ளு இதே எக்ஸ் ஆக்சஸ்ல. இப்போ இது எக்ஸ், இது மைனஸ் இது எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ், கரெக்டா? நீங்க இந்த இடத்த கொடுக்கும் போது எக்ஸ் மட்டும் சிட்டி இந்த பக்கம் தான் வரும். ஆனா இந்த பக்கம் முள்ளு இருக்கு, பட் இந்த பக்கம் முள்ளு இல்ல, கரெக்டா? சிமெட்ரிசிட்டி இல்ல. சோ சிமெட்ரிசிட்டி இல்லாத இடத்துல வந்து நீங்க இங்க குடுக்கிறது தான் பெட்டர். டைரக்டா இமேஜ்ல இப்படி குடுத்துடலாம். சூப்பர் மேரியோ கேம்லாம் நீங்க விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேம்ல வந்து எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் 96 விளையாடாத 96 இருக்க முடியாது. மோஸ்ட்லி எல்லாம் விளாண்டுருப்பாங்க. அந்த கேமை வச்சுதான் வந்து ஒரு அனிமேஷன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு அனிமேஷன் வீடியோ. அதுக்காக எல்லா அசெப்ட்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல இந்த பவுசரும் வந்து ஒண்ணு. பவுசர் வந்து நீங்க கடைசியில இந்த குயினிங் அதே கேஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆமா மாதிரி பெருசா நிற்கும், அதுதான் பவுசர். இப்ப வந்து இந்த முள்ளு ரெடி ஆயிடுச்சு. இது இது வேற எங்கெல்லாம் வருது? பவுசருக்கு இது அவ்வளவுதான். இது இதுக்கப்புறம் இந்த கலர் வந்து வேற எங்க யூஸ் ஆகாது. இமேஜ சேவ் பண்ணிடலாம். ஓகே
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா முகத்துக்கு கலர் கொடுக்கலாம். முகத்துக்கு வந்து பச்சை கலர். ஓகே, பச்சை கலர் எடுத்துட்டு கொடுக்கலாம். இதுல சிம்பிளா முடியும், பட் டீடைல் வந்து நம்ம பண்ணணும்னா அந்த பக்கம் தான் பண்ணி ஆகணும். அந்த பக்கம் எப்படியே கொண்டு வரலாம் இத. அந்த பவுசர்ங்கிறது வந்து ஒரு ஆமை, அதோட மண்டை வந்து பச்சை கலர்ல இருக்கும், ஓடு வந்து ஓடு பச்சை கலர் தான் இருக்கும், உடம்பு கீழ ஒரு உடம்பு மட்டும் மஞ்சள் கலர்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது முடிஞ்சிச்சு. இந்த முடி பகுதி எல்லாம் இருக்குங்களா, அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து சிவப்பு கலர் கொடுக்கணும். கரெக்டா, பட் அதனால நான் என்ன பண்ணா இதை சேவ் பண்ணிக்கிறேன். சிவப்பு கலர் கொடுக்கணும். இதுல இதுவா முடி முடி எங்க இருக்கு கண்டுபிடிக்க நினைப்போம். ஓகே, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் முடி, இது எல்லாமே வந்து முடி. பட் இந்த மூணு வந்து வேற, மூணு வேற, இந்த நாலு வந்து முடி. கரெக்டா, இந்த இடத்துல வந்து நாம டெக்ஸ்டர் பெயிண்டிங்ல வந்து சிவப்பு கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்ப கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நமக்கு சிவப்பு கலர் தான் வரணும். இங்கேயும் வந்து சிவப்பு கலரே கொடுத்துடலாம். கொண்டு கொடுக்கலாம். இதுதான் அந்த முடி பகுதி. கரெக்டா, அந்த இடத்துக்கு நம்ம ஃபுல் அடி கம்ப்ளீட்டா கொடுத்துடலாம். ஏன்னா அந்த மூணு இந்த மாதிரி இல்ல, இந்த மூணு வந்து இங்கதான் இருக்கு. இந்த மூணு முடி அந்த மூணு பகுதியும் வந்து இங்கிட்ட தான் இருக்கு. அப்படியே டைரக்டா இப்படியே நான் கொடுத்துருவோம் இதுல. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படி முடி மாதிரி கொடுக்கலாம். பட் இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நான் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஓகே ஆயிடுச்சா. இப்போ நான் எக்ஸ் ஆன் பண்ணிடுவோம். இமேஜ் வந்து சேவ் பண்ணிடலாம் இப்படி. ஓகே, இப்போ இந்த பகுதியில மட்டும் கொஞ்சம் சிவப்பு கலர் கொடுக்கணும், பட் பிரைட் ரெட்டா கொடுக்கணும்.
இந்த மாதிரி டெக்ஸ்டைல் பெயிண்டிங் பண்றதுக்கு அந்த இமேஜ் இருக்குல்ல, இன்னொரு இமேஜ் கொடுத்தேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி அந்த ஒரு இமேஜ் ரோட் பண்ண தெரியுமா, அந்த இமேஜ் கண்டிப்பா இருக்கும். அந்த இமேஜ் இல்லாம வந்து ஒரு போட்டோ இல்லாம ஒரு டெக்ஸ்டர் இல்லாம வந்து உங்களால டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணவே முடியாது. ஒன்னு நீங்க கேட்கலாம் டெக்ஸ்டர்னா அப்போ அந்த அது பேர் என்ன பாருங்க, நாய்ஸ் டெக்ஸ்டர், அதுவும் டெக்ஸ்டர் தானே, அதையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். பட் அதுல வந்து நீங்க பண்ண முடியாது, இமேஜ் டெக்ஸ்டர் எக்ஸ்டர்னல் டெக்ஸ்டர்ல மட்டும் தான் பண்ண முடியும். கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த எட்ஜஸ் வந்து ப்ராப்பர் அட்ஜஸ்ட் பண்றீங்க. லைட் அங்க பட்டுடுச்சு, லைட் அந்த பக்கம் பட்டுடுச்சு, பட் நம்ம சரி பண்ணலாங்க. இப்ப நமக்கு கொம்பு சைடு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்ணு போடணும். இதுல கண்ணு எப்படி வச்சு பண்ணலாம்னா, கண்ணு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்ணை பாருங்க எப்படி வருது, கரெக்டா ஒரு வெறித்தனமான கோபத்தோட பாக்குற கண்ணு. கண்டிப்பா கண்ணுக்கு நீங்க வந்து எக்ஸ் சிமெட்ரிசிட்டி எனேபிள் பண்ணி வச்சுக்கணும், அப்பதான் நமக்கு ரெண்டு சைடும் கண்ணு ஒரே மாதிரி வரும். ஓகே, இதுல வந்து நான் கருப்பு கலர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கண்ணு ஆனா வரையறதுக்கு அந்த அந்த நான் சொல்லுவேன் டிஜிட்டல் பேடு, டிஜிட்டல் டேப்லெட், டிஜிட்டல் டிராயிங் பேட், அது இருந்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, அது ஜஸ்ட் பேனா மாதிரி பிடிச்சி வரைஞ்சிட்டே இருக்கலாம், பட் நம்ம எங்கிட்ட அது வாங்குற அளவுக்கு காசு இல்லை இப்போ, பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி அது. அதனால வந்து நான் இப்போ அதுக்கு பதிலாக இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், மவுஸே வச்சு வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபில் எடுத்துட்டு தப்பு பண்ணிட்டானே, இல்ல தப்பா பயன்படுத்திட்டேன். இதுல ரெண்டும் போட்டா கண் நம்ம ரெடி ஆயிடும். அதே மாதிரி பிளாக் எடுத்துறேன், ரேடியஸ் வந்து ரெண்டு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ரெண்டு வரும். இன்னொரு விஷயம், அந்த ரேடியஸ் வந்து நீங்க இங்க 3D ல ஒர்க் பண்றதா டிஃப்ரெண்டா இருக்கும், இதுல ஒர்க் பண்ணா டிஃப்ரெண்டா இருக்கும். உதாரணத்துக்கு நான் இதுல வந்து நான் வந்து அஞ்சு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. இதுல அஞ்சு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இமேஜ்ல, அதனால ரெண்டும் வந்து வித்தியாசமா இருக்கும், அளவு பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து சிவப்பு கலர் கண்ணு வந்து அதுல பண்ணியாச்சு. அந்த கண்ணுக்கு மேல உள்ள அந்த இது இருக்குல்ல புருவம், அதுக்கு வந்து நான் முடியோட கலரே எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்படி கொடுத்துருவோம், கொடுத்துட்டு பெயிண்ட் இதுல வர்றேன். முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் அந்த ஓரத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கலர் வேற என்ன இது இருக்கு இதுல, அடுத்து அந்த கையில சங்கிலி மாதிரி கையிலையும் கலத்தையும் வட்ட வட்டமா போட்டுக்கலாம். சோ அதுக்கு வந்து நாம பிளாக் கலர் கொடுக்கணும்.
இப்படி கருப்பு கலர் வந்து இந்த இதுல இப்படி கொடுத்துடலாம். அப்புறம் நீங்க இதுலயும் கூட வந்து நான் சொன்னோம் அந்த மெட்டாலிக் மேப் ரஃப்னஸ் மேப் அது இதுலயும் கூட நீங்க பண்ணலாம். இந்த இந்த மாதிரி இந்த இது இதுலயே வச்சு நீங்க ரஃப்னஸ் மேப் மெட்டாலிக் மேப் எல்லாம் நீங்க இதுலயே கூட நீங்க பண்ணலாம். பட் இந்த இதுக்கு நான் இப்படி பண்ண இப்படி பண்ண போறது கிடையாது. காரணம்னா இது வந்து ஜஸ்ட் சாதாரண ஒரு அனிமேஷன் வீடியோ தானே, இது இதுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை நமக்கு. ஜஸ்ட் நான் சிம்பிளா முடிச்சோம் இதுல. கொஞ்சம் அந்த லேப்டாப் ஆனதுனால அந்த லேப்டாப் டிஸ்பிளே போயிடுச்சு. அதனால என்னால ரெண்டு வீடியோ போட முடியல. நிறைய பேர் சொல்லிருந்தீங்க ப்ரோ ஒரு ரெண்டு நாளைக்கு கூடவாது வீடியோ போடுங்க அப்படின்னு. நீங்க ட்ரை பண்றாங்க ஏன்னா அந்த லேப்டாப் போனாலும் என்னால வீடியோ போட முடியல. இங்க நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். அப்படி இந்த முள்ளு முள்ளா இருக்குல்ல அதுல அந்த முள்ளு முள்ளுக்கு. அதே மாதிரி ஒரு அக்காய் ப்ரோ ஒன்று வாங்கியிருக்கேன். அந்தோட ரிவ்யூ நான் வந்து குடிச்சிக்க நான் போடுறேன். அக்காய் மினி எம்பிகே மினி வாங்கியிருக்கேன். அதாவது வந்து ஒரு இதாக இருக்கு பாருங்க அக்காய் எம்பிகே மினி. இது ஒரு மினி மிடி கீபோர்டு மியூசிக் ப்ரொடக்ஷனுக்குலாம் ஆகும். நான் அந்த என்னோட சூப்பர் மேரியோ வீடியோ பண்ணுறேன் அது கூட சூப்பர் மேரியோ மியூசிக் வந்து நான் இதில் தான் ரெடி பண்ணேன். ஏன்னா நம்ம நெட்டில் ரெண்டு மியூசிக் தான் கிடைக்கும். பட் அது காப்பி ரைட்டு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் இழுத்து முடிக்க போக வேண்டியதுதான். அதனாலதான் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நான் வந்து ஓன் மியூசிக்கா நான் பண்ணலான் இருக்கேன். என் மியூசிக் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, சுமாரா தான் பண்ண தெரியும். இருந்தாலும் தெரிஞ்ச நாலேஜ் நம்ம வளர்த்துக்கலாம். இப்ப இதை சேவ் பண்ணிடலாம். ஆயிச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்டு இந்த ஆம வேர்டு மாதிரி இருக்கும் மேல அதுக்கு வந்து பச்சை கலர் கொடுக்கணும். அதுக்கும் அந்த அந்த பச்சையே எடுக்கணும். நான் ஃபில் பண்ணிடுவேன் கலரை. எனக்கு இவ்வளோ உள்ளலாம் அடிக்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி ஃபில் பண்ணிடுவேன். ஃபில் பண்ணிட்டு இந்த ஓரத்தை மட்டும் அப்படியே முடிச்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து கலர் வந்து பக்காவாக வந்துருச்சு. ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த இந்த ஓரை சுற்றி உள்ள பகுதியில் வந்து வெள்ளை கலர் வரணும். அதுக்கு முன்னாடி வெள்ளை கலர் எடுத்துக்கிறேன். இதுதான் வெள்ளையோட HTML கோடு கலர் கோடு. பச்சை கலர் பட்டு இருக்கு. அது ஏன்னா டெக்ஸ்டர் பெயிண்டிங் அதுல பண்ணும் போது இல்ல படத்தான் செய்யும். இது படத்தை வந்து ஸ்கல்ப்டிங் பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு அணைக்கட் டேம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். டேம்ல வந்து தண்ணி திறந்து விட்டா தண்ணி வரும்ல அந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன். பாப்போம் இது புது லேப்டாப். புது லேப்டாப்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பாக்கலாம். ஏன்னா ஹிட் பிலிம்ல வந்து என்னோட வீடியோ வந்து ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அந்த ரெண்டரிங் வந்து நான் எடிட்டிங் பண்ணி ரெண்டரிங் பண்றது ஹிட் பிலிம் தான் பண்ணுவேன். பரவாயில்ல, முன்னாடி உள்ள லேப்டாப்பை கம்போஸ் கம்பேர் பண்ணும் போது இந்த இதுல வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தியா நல்லா தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. இந்த நகத்துக்கு வந்து வெள்ளை கட்டு கொடுக்கணும். கொஞ்சம்
ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த வேர்ல்டுக்கு கலர் கொடுக்கணும். நான் நகத்துக்கு வந்து ஒயிட் கலர் இப்படி கொடுக்குறேன். நகத்துக்கு நல்ல ஒயிட் கலர், ஒயிட் கலராக கொடுக்கலாம். இது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும். அந்த அந்த பெயிண்ட் அந்த இது இருக்குல்ல, அந்த என்ன பேருங்க, அந்த டிஜிட்டல் பெயிண்ட், அது இருந்து நம்ம ரொம்ப சிம்பிளா கட 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 பண்ணலாம், ரியலிஸ்டிக்காவும் பண்ணுவோம். அதுவும் நம்ம ஆர்டிஸ்ட் சும்மா விடுவோமா, கிரேடியன்ட் தான் பக்கவா போட்டு பண்ணலாம். இதுதான் லைட்டா அந்த இடத்துல ஒயிட் கலர் பட்டுடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல இதுல வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் தான் கொடுக்கலாம். அந்த டீடைல்ஸ் எப்படி கொடுக்க நான் சொல்லி தரேன். இந்த கலர் எடுங்க, இந்த கலர் எடுத்து லைட்டா அந்த கலரை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். வந்துட்டு ப்ரஷ் சைஸ அஞ்சு அதே மாதிரி இந்த பகுதியில வந்து அப்படியே கொண்டு வருவோம். ஓகே இப்போ கொஞ்சம் இந்த கிரேடியன்ட் இந்த அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். லைட்டா கலரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் டீட்டெயிலாக பண்ண வேண்டியது. ஓகே இப்போ நான் இதில் ஓரளவுக்கு நான் எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு இது வந்து இதில் அவ்வளோதான், நான் டெக்ஸ்டர் பெயிண்ட் வந்து எனக்கு அவ்வளோதான் பண்ணணும்.
ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு வெள்ளை கலர்ல மஞ்சள் கலர்ல ஒரு இமேஜ் ரெடி பண்ணோம். அந்த இமேஜ்ல இருந்து நம்ம இவ்வளவு ரெடி பண்ணிருக்கோம், கலர் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் பண்ணிருக்கோம். இதுதான் டெக்ஸ்டர் பெயிண்டிங். இது வந்து நீங்க வந்து இமேஜ் ஒரு போட்டோவையும் கூட வச்சு நீங்க வந்து பெயிண்ட் பண்ணலாம். எப்படி நான் சொல்றேன்னா, பட் நான் இதுக்கு வந்து நான் வேற ஒரு இது எடுக்கிறேன். ஸோ இந்த இதை கலட்டி விட்டு இமேஜ் டெக்ஸ்டர் வேற ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன். இமேஜ் டெக்ஸ்டர் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு டுட்டோரியலுக்காக வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த பண்ண பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மெயின் டெக்ஸ்டர் அந்த இதுக்காக. பட் இது வந்து நான் டுட்டோரியலுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஓகே இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எது எது எப்படி எப்படி டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணணும்ட்டு. இது அடிஷனல் டிப்ஸாகவும் இது இருக்கணும். ஆனால் இதுவும் கண்டிப்பா இப்போ சொல்லி தரது கண்டிப்பாக வேணும். இதில் டெக்ஸ்டருக்கும் வாங்க டெக்ஸ்டர் இந்த ஸ்ட்ரோக் நோட் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்ல வந்தீங்கன்னா வச்சுக்கலாம் இதுல டாட்டட் லைன் இருக்கும். இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இது மாதிரி பெயிண்ட் வந்து பிரஷ் மாதிரி அடிச்சீங்களா இப்படி அப்படின்னா லைன் மாதிரி பாத்தீங்களா, பெயிண்ட் வந்து லைன் மாதிரி போலும் இப்படி கூடு கூடாட்டு போலும். அதே மாதிரி நீங்க வந்து கர்வ் எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஓகே நியூ கர்வ் கொடுக்கணும். அது டாட் டாட்னா புள்ளி புள்ளியா வரும், புள்ளி புள்ளியா வரும், புள்ளி 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 புள்ளியா வரும் இந்த இது. நெக்ஸ்ட் ஏர் பிரஷ்ங்கிறது வந்து இப்படி ஸ்ப்ரே பெயிண்டிங் மாதிரி வரும் கிட்டத்தட்ட ஓகே. இதுல மெயினா நான் யூஸ் பண்ணது வந்து ஸ்பேஸும் லைன் 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 தான் யூஸ் பண்ண, கர்வ் கூட அவ்வளவு யூஸ் பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட் டெக்ஸ்சர் இது டெக்ஸ்சர் மாஸ்க். டெக்ஸ்சர்னா என்னன்னா இப்போ இதுல வந்து நம்ம ஒரு புது டெக்ஸ்சர் எடுக்கிறேன், ஒரு இமேஜ் கூட நீங்க வந்து இது பண்ணலாம். எப்படின்னா இதுல நியூ டெக்ஸ்சர் டெக்ஸ்சர்ல வந்துட்டு இமேஜ்ல வந்து இமேஜ் ஆர் மூவிங் இருக்கும் இந்த டெக்ஸ்சர் டேபுக்கு. அதுல நியூ டெக்ஸ்சர் கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்சர் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்சர் டேப்ல வந்துட்டு இமேஜ் ஆர் மூவி வச்சுக்கிட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து என்ன இமேஜ் இருக்குன்னா ஓகே நான் இதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து சிங்கிள் இமேஜ்ல சிங்கிள் இமேஜ் இருக்கு நிறைய இருக்கு. அப்புறம் உங்களோட இதுல வந்துட்டு அந்த டெக்ஸ்டர் கிட்ட வந்துட்டு ஸ்டென்சில் கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன் நீங்க மவுஸ் கர்சர் கொண்டு போனாலே இந்த மாதிரி வரும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இதை அப்புறம் ஷிஃப்டை பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக்கிக்கலாம். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்க இதை கூட இப்படி பெயிண்ட் அடிக்கலாம். இப்போ இப்போ இப்ப என்ன பண்ணலாம்னா இதை கொண்டு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி என்னோட இமேஜ் அப்படி மூவ் பண்ணி கொண்டு வரேன். மற்றபடி நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட பின்னால் உள்ள 3D என்விரான்மெண்ட் தான் இதாகும். பட் ரைட் கிளிக் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இது வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இப்ப ஃபேஸ் வச்சுக்கிறேன் டெக்ஸ்சர் இங்க அந்த பிரஷ் ஐயோ பிரஷ் 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 இதுலையும் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். பிரஷ்ல வந்துட்டு ஸ்ட்ரோக் ஏர் பிரஷ்க்கு பதிலாட்டு ஃபேஸ் வச்சுக்கிறேன். பாத்தீங்களா அந்த இடத்த பாருங்க அந்த இடத்துல இது விழுது. இப்ப இந்த இடத்துலயும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அதை. என்னம்மா என்ன என்ன இதை வச்சுக்கிட்டு இப்படி பண்ண முடியும் பெயிண்ட் அடிச்சா வச்சுக்கலாம். நான் பிரஷ்ஷை வந்து நல்ல இப்படி பெயிண்ட் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சைஸை. நான் இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு எடுத்தா வச்சுக்கலாம் உங்களுக்கு அந்த இது வந்து அங்கே தெரியும். நீங்க எந்த இமேஜ் வச்சு நீங்க வந்து பென்சில் ஸ்டென்சில் யூஸ் பண்றீங்களோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே கிளியரா தெரியும். இப்ப இதுல வயிற்று பகுதியில் வச்சுக்கிட்டு சரண் பெயிண்ட் அடிச்சா வச்சுங்களா ஏன் ரெண்டா வருதுன்னா எக்ஸ் ஒய் சிமெட்ரிசிட்டி எனக்குள்ள இருக்கு அதனாலதான். இப்ப நான் சும்மா அந்த இடத்த கொண்டு வந்துட்டு பெயிண்ட் அடிச்சா வச்சுங்களா அதோட கண்ணத்துல பாருங்க அந்த இது வந்துருக்கு ஓகே. அதே மாதிரி ஸ்டென்சில் டெக்ஸ்டர் மாஸ்க்னு ஒண்ணு இருக்கு அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். டெக்ஸ்சர் மாஸ்க் இங்க இருக்கு ஸ்டென்சில் டெக்ஸ்சர் மாஸ்க் அந்த இடத்துல டெக்ஸ்சர் விழாது அந்த மாதிரி ஒரு இது. ஓகே நான் இது எதுவுமே கொடுக்கலையோ டெக்ஸ்சர் 001 இதுல வந்து கொஸ்டின் மார்க்கு நான் கொடுக்குறேன்.
பதிலா எந்த இடத்துல நம்ம மாஸ்க் வச்சிருக்கணும் அந்த இடத்துல மட்டும் அந்த இது விழாது. சோ அந்த மாதிரி இதுதான் இது. ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம் அத. ஓகே சோ இதுதான் வந்து மோஸ்ட்லி டெக்ஸ்டர் பெயிண்டிங்றது வந்து இதுதான். இதுல நீங்க வந்து எந்த இமேஜ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணா அதுல விடும், இந்த இமேஜ் செலக்ட் பண்ணா இதுல விடும். பட் நான் டுட்டோரியலுக்காக நான் இதை செலக்ட் பண்ணிருக்கேன். என்னோட அந்த ஒரிஜினல் இமேஜ் இருக்குல்ல. சோ இப்போ வந்து நமக்கு டுட்டோரியல் முடிஞ்சிருச்சு இல்ல. பட் நான் கடைசியா பண்ணது வந்து டுட்டோரியலாக பண்ணேன். பட் எனக்கு ஆக்சுவலா தேவையானது வந்து இந்த இமேஜ் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்ல இந்த பெயிண்ட் பண்ண இமேஜ் தான் எனக்கு தேவை. சோ நான் இதுதான் வந்து என்னோட வீடியோக்கு நான் யூஸ் பண்ண போறேன். டெக்ஸ்சர் பெயிண்டிங் பத்தி உங்களுக்கு கிரீன் கலர் ஆமா டெக்ஸ்சர் பெயிண்டிங் பத்தி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த டியூட்டோரியல்ல வந்து இன்னொரு ஒரு நல்ல ஒரு டியூட்டோரியல் வீடியோ சந்திக்கிறேன். மேபி அடுத்து வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச ஸ்கல்பிங் பத்தி செஞ்சு காமிச்சு டேம் செஞ்சு காட்டுறேன். அது வரைக்கும் எங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாத்துக்கிட்டே இருங்க. வெறும் பாத்துட்டு இருக்காங்க, வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம். ஏன்னா பாத்துட்டு விட்டீங்கன்னா மறந்து போயிடும் கரெக்டா. சோ அதனால வந்து பாத்துட்டு வீட்டுல ட்ரை பண்ணணும். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரை மட்டும் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சிலகத்துள்ளா அப்பா. பபாய் கரெக்டா சொல்றேன் சரி.